சூப்பர் சிங்கர் டெனில் ஸ்ரீநிதி பிரகாஷ் ஃபைனலிஸ்ட் வராதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அன்ஃபேர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ வழக்கமாக சூப்பர் சிங்கரில் நல்லா பாடுறவங்க ஃபைனலிஸ்ட் வந்தாலும் டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நல்லா பாடுறவங்க ஃபைனலிஸ்ட் வரமாட்டாங்க. அதே மாதிரி சூப்பர் சிங்கர் டெனில் ஸ்ரீநிதி பிரகாஷ் நிறைய ரவுண்டில் நல்லா பாடியும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியும் ஃபைனலிஸ்ட் வரலை. அவங்க ஃபைனலிஸ்ட் வராதை பற்றி அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டாப் த்ரீ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி மூணு தடையும் கூட்டு ஒரு தடவை கூட ஃபைனலிஸ்ட் ஆகல, ஜீவிதாலாம் ஒன் டைம் தான் வந்தாங்க ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க, விக்னேஷ் ஒன் டைம் தான் வந்தாரு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு, வைஷ்ணவி டூ டைம்ஸ் வந்தாங்க ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க, ஜான் ஒன் டைம் கூட வராம அவரை ஃபைனலிஸ்ட் ஆக்கிட்டாங்க, ஸ்ரீநிதி சிவபிரகாஷ் மூணு தடவை வந்தும் ஃபைனலிஸ்ட் ஆக்கல, வியூவர்ஸ் முட்டாள் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. இதை ஸ்ரீநிதி சிவபிரகாஷ் அவங்களோட ப்ரொஃபைலையே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபேன் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் நீங்க ஃபைனல்ஸ் வராத எங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு, அது எப்படி நீங்க ஃபைனல்ஸ் வராம இருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட வாய்ஸ் என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீநிதி சிவபிரகாஷ் எமோஷனல் ஆகி என்னோட லைஃப்ல இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சு கூட பார்க்கல, நீங்க இந்த லைனை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அழுகையே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஒரு கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகாததுனால எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேப்ஷன்லயே தெரியுது. அண்ட் இன்னொரு ஃபேன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைனலி ஃபேவரிட்டிசம் வான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பெட்டர் ஸ்டேஜ் தான் கிடைக்கணும், ஸோ இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்க தான் ஆடியன்ஸ் வின்னர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே ஸ்ரீநிதி பிரகாஷ் அவங்களோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபைனலிஸ்ட் வராதனால கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருப்பாங்க.